ஒரு எலெக்ஷன்ல தோத்தா இன்னொரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். ஆனா இருக்கிற உசுறு போயிருச்சுன்னு வைங்க, எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அதை திரும்ப வாங்க முடியுமா? அதுக்குதான் நான் சொல்லுதேன், இங்க யாரு காதல ஏறுது? மாரியாத்தா, காளியாத்தா, கூடங்குளம் மேரி மாதாவே, ஐயனாரே, அருஞ்சனை காத்தானே, என்னோட தாலி பாக்கியத்தை நீதாயா காப்பாத்தனும். ஏலே சௌந்தரம், நீ எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துக்காத, சரின்னு சொல்லி தொலைடே. தாலி பெருக்கிறதுனால பெருசா என்ன ஆயிருப்போகுது? சரின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இவதான் எல்லா மதத்தையும் கூப்பிட்டுட்டாலே. தாலிய கூட்டு பெருக்கு என்னத்தையாவது செஞ்சு தொலை. ஆனா இந்த பார் நான் கூட வந்து நிற்பேன். அப்படிதான் போதுமா? இது போதுங்க, மத்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுத. இல்ல சிவபாலா, வால, நிறைய வேலை கிடக்கு. அத்த, இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு அத்த? கோவில்ல வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துரு போது. அண்ணனோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? ஏட்டி, அவன் கோவத்தை பத்தி மட்டும் இல்ல, குணத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் டி இந்த ஏற்பாடே. நீ கவலைப்படாத டி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏற்கனவே மாமா உசருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்கானுவன்னு சொல்ற, இந்த நேரத்துல அண்ணன் முன்னாடி மாமாவை கொண்டு போய் நிறுத்தணுமா? பேசாம நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் போய் தாலி பெருக்கி போட்டு வந்துருவோமா? அடி பைத்தியக்காரி, நீயும் நம்பிட்டியா? என்னத்த சொல்லுத? ஜோசியமும் பாக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் பாக்கல. உங்க மாமா இருக்காரே, எதை சொன்னாலும் பயப்பட மாட்டாரு. உசுறு பயத்தை காட்டுனா அப்படியே பயந்துருவாரு. என்னமோ 1000 வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு போற மாதிரி நினைப்பு. அப்படின்னா அப்பாவோட உசுருக்கு எதுவும் ஆபத்து இல்லையாமா? யாருக்குல தெரியும்? என்னைய பொறுத்த வரைக்கும் எசக்கிய அவன் அண்ணன் முன்னால அடிக்கடி கொண்டு போய் நிறுத்தணும். எம்படி கோவம் இருந்தாலும் இந்த முகத்தை பார்த்ததும் ஐஸ் கட்டி உருகிற மாதிரி உருகி போயிட மாட்டானா? அதுக்கு தாண்டி இந்த ஏற்பாடு. நிசமா வாத்த, பொறவு பொய்யா சொல்லுத? உங்க அண்ணன் மட்டும் இல்லட்டி, அங்க ரத்னா, கனி, வீரா, பரணி, அம்பட்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வர சொல்லிருக்கேன். மொத்த குடும்பமும் தான் கோயிலுக்கு வரப்போறாவ. அண்ணன் எப்படி சம்மத சொல்லுச்சு? இங்க ஒரு பொய்ய நான் சொன்ன மாதிரி அங்க ஒரு பொய்ய என் அண்ணன் சொல்லி கூட்டிட்டு வரப்போகுது. நல்லது நடக்கணும்னா எம்பட்டு பொய் சொன்னாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காக. அதத்தான் நானும் என் அண்ணனும் செய்தோம். இது நடக்குமா? அழாத தங்கம், எல்லாரும் தாண்டி ராசாத்தி. என் அண்ணன் நசமா வருமா? கட்டாயம் வருவாண்டி. கட்டாயம் பேசுவாண்டி, அதுக்கு தானே இம்பட்டு ஏற்பாடும். ஏண்டி நீ என்ன சாதாரண புள்ளையா? உங்க அண்ணன் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள. உனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே உன் அண்ணன் தானே டி? அப்புறம் எப்படி டி உன்னை வெறுத்து ஒதுக்குவான்? என்னை தலை முழுகிடுச்சு அத்த, கண்ணு முன்னாடியே அம்புட்டி எரிச்சு போட்டுருச்சு. ஏட்டி, அது உன் மேல இருக்கிற கோவம் நினைச்சுக்கிட்டியா? கோடிக்காரி, கோடிக்காரி, அது அம்புட்டும் உன் மேல இருக்கிற பாசமட்டி. அந்த கோவம் உண்மையிலேயே முத்துப்பாண்டி மேல இருக்கிற கோவம். உன் மேல இருக்கிறது எல்லாமே அக்கறைதான். ஆனா எப்போவாவது அவன் உன்னை விட்டு கொடுப்பானா? மாட்டான்ல. நீ சம்மூகத்துக்கு உசுர் இல்ல, யாராச்சும் உசுரை விட்டு கொடுப்பாவ்ளா சொல்லு. எப்பவும் உனக்காக உன் கூடவே இருப்பேன்.
நீ என் சின்ன மருமவல்ல, அழாதரா சதி. சரி சரி, கண்ணத்தோட நிறைய ஏற்பாடு பண்ணணும். ஹலோ சிவபாலா. அம்மா, தாலி பெருக்க என்னென்ன வேணும்னு நான் ஒரு லிஸ்ட் சொல்லுதேன், எழுதிக்கோ. நானும் நீயுமா போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரிம்மா, சொல்லுமா. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா உன் வீட்டுக்காரரும் மௌனம் வருவாளாத்தா? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லுவாங்க. தாலி பெருக்க நான் ஒரே ஒரு பொய் சொல்லிருக்கேன், அவங்க ரெண்டு பேருமே வரேன்னு சம்மதம் சொல்லிட்டாங்க. நானும் என்னத்தையோ ஒரு பொய்ய சொல்லி தாத்தா ஐடியா பண்ணி வச்சிருக்கேன், பாப்போம். அண்ணன், பாப்போன்னு சொல்லாதண்ணே, எல்லாரும் வந்து ஆகணும், இல்லனா தாலி பெருக்கு நல்லபடியா நடக்காது, பாத்துக்கோ. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தா. நீய அம்மா, என்னத்தா இவ்வளவு போய் எடுத்துட்டு போற? ஆமாண்ணே, தாலி பெருக்குல நல்லபடியா செய்ய வேணாமா? எந்த குறைய இருக்க கூடாதுன்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரேன். இவனையும் மாத்த கூட கூட்டிட்டு அலையுத. எனக்கு கூட வர வேற யாரு என்ன இருக்கா? ஐயா, நீ எப்படியா தாங்குத? ஐயா, நீ எம்பிட்டு கனவு பண்றப்ப நாங்களும் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம். எசக்கி கூட குடும்பமும் குட்டியுமா ஒண்ணும் பண்ணா எப்படிலாம் வாழ போறீங்கன்னு நாங்க ஆசைப்பட்டிருப்போம். அத்தனையிலையும் உன் உடம்பு இருந்த மண்ணல்லி போட்டான் ஐயா, எப்படியா தாங்குது? மாமா பிடுங்க மாமா. இல்லையா, உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ஐயா. நீ ஆசைப்பட்ட பொண்ணு உங்க அண்ணனுக்கு வாக்கப்பட்டு வந்து உனக்கு மைதியா நிற்கிறாயா? உன் மனசு எவ்வளவு ரணமா இருக்கும். எப்படி எம்பிட்டோ ஆசைப்படுதோம், எல்லாமே நடந்துருமா? எனக்கு கொடுத்து வைக்கலமாமா, எங்க அண்ணனுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆனா அவனுக்கு அது மதிக்க தெரியலையே. ரெண்டு பேரோட விதிய பந்து மாதிரி உருட்டி விளையாடுது இந்த கடவுள். அதை தவிர வேற யாரும் குத்தம் சொல்ல முடியும் சொல்லுங்க. எப்படி பேசுதா பாத்தியா? என்ன அவன் அழுது அடங்கிட்டான, என்ன உண்மையோ அதை ஏத்துக்கிட்டான். இதுக்கு மேல என்னத்தன சொல்ல? மாமா, எசக்கி கழுத்துல எங்க அண்ணன் தாலி கட்டிட்டான். அந்த நிமிஷத்துல இருந்து அவ எனக்கு மைனி மாமா. அவ எங்க வீட்டுல ஒருத்தி. எங்க அம்மா அவளை எப்படி பாத்துப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் கூட இருந்து பாத்துப்பமாமா. போதுமா? வருவா இப்ப அம்பட்டு வேறு மனசையும் உடச்சு போட்டான. சாபம் கொடுக்கறது கூட எனக்கு மனசு வரலத்தா. சரிதா, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, நானும் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு கிளம்புது. சரிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா, நான் பிரசிடென்ட் வந்திருக்கேன். ஹே, என்ன செய்யுத? ஆள் இல்லாத வீட்டுல ஆட்டம் போடுதியோ? ஆமா, அதுக்கு என்ன இப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஏதாவது வேணுமா? ஆமா வேணும்தான், சும்மா தானே இருக்க. வா வா, முறைக்காத. ஆ,
நேரம் வா. அமைக்க விடு. புரியல, கால அமைக்க விடுன்னு சொன்ன. நீர் கோத்துக்கிட்டு பா, காலு வலியும் வேதனையுமா இருக்கு. நல்ல பிள்ளையா உட்காந்து பெரியாத்தா கால அப்படியே எதமா அமைக்க விடு பாப்போம். அமுக்கு 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 அமுக்கு. ஏற்கனவே இந்த பொண்ணு கழுத்துல அருவாமனைய வச்சதா சொன்னாவ? ஆனா இப்ப பசு மாதிரி வேலை பாக்குது, ஆச்சரியமாவுல இருக்கு. அப்படியே அப்படியே கொஞ்சம் மேல வா, அப்படியே அப்படியே மேல வந்து கெண்ட கால நீவி விடு. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அத்தா நீங்க பெரிய ஆளுதான். இப்ப என்னத்துக்களை இதை சொல்லுத? இந்த பிள்ளைதானே உங்க கழுத்துல அருவாமனை வச்சது. இப்ப உருட்டி மிரட்டி வலிக்கு கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு. கால அமைக்க கூட வச்சிட்டீல. என்ன இருந்தாலும் பெரியாத்தான்னு ஒரு பயமும் மரியாதையும் இருக்கும்ல, அது விட்டு போகுமா என்ன? இந்த அப்படியே இந்த கால அமைக்க விட அப்படியே. அப்பாடா எம்புட்டி அதமா இருக்கு. சூடாமணி பெத்தவளே, சூடாமணி கூட இப்படித்தான் அப்பப்ப என் காலை பிடிச்சு விடுவா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சூடாமணி ரொம்ப நல்ல பொண்ணு, சொல்லுத எல்லா வேலையும் தட்டாம செய்வா. சுளுக்கு பிடிச்சதுன்னு வையே, அவ பிடிச்சு விட்டான்னு வைய, அந்த சுளுக்கு அப்படியே பறந்து போயிரும்ல. அப்பேற்பட்ட கைராசிக்கார பொண்ணு. அமுக்கு அமுக்கு. இழவெடுத்தவளே, என்னடி பிடிச்சு விடுத? எரும மாட்டுக்கு இடுப்பு பிடிச்சு விடுற மாதிரி. அறிவு கட்டவளே, அறிவு கட்டவளே, ஒழுங்க பிடிக்க மாட்டியா? நல்லா பாதத்தை பிடிச்சு விடு. இவளும் இவ கால் பிடிச்சு விடுற லட்சணமும் புடியே. நான் சூடாமணி பெத்த பொண்ணு மட்டும் இல்ல, சம்மத்தோட தங்கச்சி. ஏற்கனவே அருவாமணிய கழுத்துல வச்சுனே, மறந்துடுச்சா பெரியாத்தா? நான் சூடாமணி பெத்த பொண்ணுதான். ஆனா சூடாமணிய பத்தி தப்பா பேசினா இல்ல மேல கைய வச்சா கால வெட்டி வீசிடுவேன். தலை எடுத்து ஆடுதியோ? விடமாட்டேன், ஒண்ணு விடமாட்டேன். குடும்பத்தை விட்டு உன்னை தரத்தாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். பாத்துட்டேருடி. வீட்டை விட்டு போறதுன்னு எனக்கு பெரிய விஷயம் இல்லை.
நானும் உன்னை இங்க ஆசைப்பட்டும் வரல. ஆனா நான் வெளியே போனும்னா அத நான் தான் முடிவு பண்ணணும். நீ எல்லாம் சொல்லவே கூடாது. வாய மூடுன்னு சொன்ன. என்னைய உன்னால விரட்டவே முடியாது. அதே நேரம் எனக்கு நீ சரியான மதிப்பு கொடுக்கல. உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன். ஜாக்கிரத பாப்பண்டி, பாப்போம். நீ விரட்டியா இல்ல நான் விரட்டுறேன்னு பாப்பண்டி. பாப்போம் பாப்போம். கட்டையில போறவன் நான் பேச்சு பேசிட்டு போறா. கால வேற உடைச்சிட்டா. இவ்வளவு நீங்க பசி தாங்க மாட்டீங்களா? எங்க போயிட்டு வரீங்க? இவ்ளோ லேட்டா வரீங்க? என்ன மறுபடியும் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டியா? எதை? ஆமா, நான் தான் குடிச்சிட்டு ரோட்ல நின்னு சண்டைய போட்டு கிடக்குறேன். ஆளை பாத்தியா? யோ வைகுண்டா, இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட வேண்டாம். அட போல பேப்பையில எல்லாம் சாப்பாடு நேரம் தப்பி போச்சு. அது லேசா கிருகிருன்னு வந்துருச்சு. உடனே தண்ணியை போட்டு வந்தியான்னு கேப்பியோ? என்னமாமா கையில பேகு? ஏத்தா மாலை போட போறேன்ல, அதுக்கு சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. ஏத்தா சுத்தபத்தமா தானே சமைச்சிருக்கீ? அப்பா நாளையில இருந்ததான் நீ விரதம் இருக்க போற, ஞாபகம் இருக்கட்டும். மாமா எல்லாம் சுத்தபத்தமா தான் சமைச்சிருக்கேன். சைவம் தான், தாராளமா சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க. வாங்க மாமா. என்ன அப்படி பாக்க? எனக்கு எல்லாம் அதுப்பு கூடி போச்சு. மனசுல ரொம்ப குமரா நினைப்போம். ஒருவேளை சாப்பாடு தட்டினாலே தள்ளாடிட்டு வருத. இதுல நீ பாத யாத்திரை போதியா? ஏலா நடக்க போறது நான. நீயா நடக்க போற? இல்ல உனக்கு எங்க வலிக்கு? நீ ஜோத்த போடுதா. நடந்து முடிஞ்சு வந்து நீ படுத்துக்கத. இல்ல நடக்கும் போதே எங்கேயாச்சும் விழுந்து கிடந்தீனா உன ஆறு பாத்துக்கிறது? நான் தானே பாத்துக்கிடணும். ஐயா நீ ஒரு மண்ணாங்கட்டியும் பாக்க வேண்டாம். என்ன பாக்கிறதுக்கு என் மருமோ இருக்கா, அவ பாத்துக்குவா. நீ உன் திருவாய மூடு, சாப்பிடு. பேசு. நடந்து முடிச்சுட்டு வந்து கால் வலி நீ அமுக்க சொல்லுவா, அப்ப பாத்துக்கிட்டேன். ஆமா உன்ட்ட வந்து அமுக்க சொல்லுதாவா? மானம் உள்ள எவனாவது உன்ட்ட வந்து நிப்பானால? இந்த பாரு ஒழுங்கு மரியாதை காலையில என் கூட கோயிலுக்கு வர வழிய பாரு. மாமா அதுப்ப அவனுக்கு கூடி போச்சு. மாமா அவனுக்கு எதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு? நீங்க பேசாம சாப்பிடுங்க. ஆமாத்தா, பசி உயிர் போது சாப்பிடுற நேரத்துல வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான் பாரு. அப்போ உன் கனவுல முருகன் வந்து சொன்னதுனாலதான் நீ மாலை போட போற. வேற அதுக்கு காரணம் இல்ல ஏம்பா? ஆமா இதுல என்ன உனக்கு சந்தேகம் இல்லையே? உன் முகத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கே. நீ முழிக்கிற முழியில ஏதோ பிராடுதனம் தெரியுது. என் மொழிய அப்படிதான். என் பிராடு மொழிய பார்த்து உங்க அம்மையா என்ன கட்டிக்கிட்டா. இவர் வந்துட்டார் பேசல இருக்கு. ஏத்தா நீ கொஞ்சம் பொரியல போடுத்தா. அப்பனா நீ உண்மையான காரணத்தை சொல்ல மாட்டேன். பாத யாத்திரை போதான் போற. ஆமா ஆமா ஆமா. உன் வாய மூட மாட்டியால சும்மா நச நசன்னு கேள்வி கேட்டுருந்தா ஒரு மனுஷன் எப்படி சமாளிக்கிறது? கேள்வி கேட்கறது ஈஸிமா, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம். சாவு அடிக்கிறான் சாப்பிடுற நேரத்துல வந்து. அப்போ அண்ணன் சாதாரணமா தானே கேக்குது, நீ எதுக்கு மட்டும் குதிக்கிற? அது அப்பாக்கு ரத்த கொதிப்பு இருக்குல்ல, அதான் கொதிக்கிறாரு. ரத்த கொதிப்பு இருக்கு, கொதிக்கிறாங்க. மாலைய போட போற, கொஞ்சம் கோவத்தை குற. சாமி கோவம் ஆவாதுல. சாப்பிடு, நான் போய் படுக்கேன். அது எனக்கும் முருகனுக்கும் உள்ளது, நாங்க பாத்துக்கிட்டோம். தப்புச்சமடா சாமி. மாமா என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லத்தா, குழம்பு நல்லா இருக்கு.
பாட்டி பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். என்னங்க, கோயிலுக்குள்ள பிரகாரத்துல வந்து ஐயர் உட்கார சொல்லியிருக்காரு, வாங்க போய் பாப்போம். கேட்டி பாக்கியம் இல்ல, தாலி பிரிச்சு கோக்குற விஷயம் இது. இதுக்கு இவ கூட பிறந்தவங்க வேணாமா? அவைய யாருக்குமே நீ சொல்லலையா? தகவல் சொல்லியிருக்கேன், வருவாங்க. நீங்க வாங்க வாங்க மதனி. பாப்பா எங்க காலத்திலாம் இப்படியா தாலி பிரிச்சு கோக்குற விஷயத்த ஆடம்பரமா பண்ணாவ? வீட்லயே வைப்பாவ, நாலு பொம்பளை அழுக வந்து சந்தனோ குங்குமோ இதெல்லாம் வைப்பாவ, அதுக்கப்புறம் தாலி பிரிச்சு கோப்பாவ. ஐயோ, இங்க என்னடா, என்ன கோயில், என்ன ஐயர், என்ன இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம்டா சவுந்தரம்.